ஹாய் ஹலோ, வெல்கம் டு சோனூஸ் லிட்டில் கார்டன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்போ போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் ரோஸ் அதாவது மோஸ் ரோஸ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி போச்சுலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேபிள் ரோஸில் இன்றைக்கி நம்ம கார்டனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீலி பக்ஸ் தாக்குதல் நிறையா வந்திருக்குங்க, அதாவது ஒயிட் இன்செக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மீலி பக்ஸ் பாருங்களேன், நான் காட்டுறேன் பாருங்களேன், இங்கே தெரியுதா மீலி பக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஸ்டெம் எல்லாமே வந்து அரிச்சிரும், இலை எல்லாமே வந்து சாப்பிட்ருங்க. ஸோ இதில் வந்து நம்ம இதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டேபிள் ரோஸில் நம்ம ரெகுலராக நம்ம ஏதாவது ஒரு ஃபங்கிசைட் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்போது தான் வந்து நம்மளுக்கு மற்ற செடியும் வந்து நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். இது பாருங்கள், ஸ்டெம் எல்லாமே நம்மளுக்கு எப்படி அரிச்சிருக்கு பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஒரே ஸ்டெம்லேயே எத்தனை இருக்குது பாருங்கள். இந்த டேபிள் ரோஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலங்காரத்துக்காக வைக்கிறோங்க. அப்போது அப்படி பார்க்கையில் நம்ம அலங்காரத்துக்காக வைக்கும்போது இந்த மாதிரி மீலி பக்ஸ் வந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கே அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. இதில் பாருங்களேன், பூக்கள் எல்லாமே அழகாக பூத்திருக்கும். இன்றைக்கி வந்து இந்த மீலி பக்ஸ் தாக்குதல்னால ரொம்ப கம்மியாக தாங்க பூத்திருக்கு. இல்லாட்டி இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5-6 பூ வரைக்கும் பூக்குங்க. எல்லா கலருமே வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். மீலி பக்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வெள்ளைப்பூச்சியை வந்து போக்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூமில் ஹேண்ட் ஷவர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஒட்டிகிட்ருக்கிற பூச்சி வெள்ளைப்பூச்சி எல்லாமே வந்து கீழே வந்து உள்ள. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணுங்கள், இலைகளுக்கு கீழேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள், நல்ல தண்டுகளுக்கு இடையிலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடியில் இருக்கக்கூடிய ஒட்டிகிட்ருக்கிற பூச்சி எல்லாமே வந்து போகும். இப்போ எல்லாமே நல்லா ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், செடி பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஸ்டெம்முக்கு அடியில் எல்லாமே க்ளீன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம செக் பண்ணி முடிக்கவும் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் அதாவது லீவ்ஸ் எல்லாமே உதிர்ந்துருக்கிற பிரான்ச்சஸை நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய பட்ஸ் வருவாங்க, நிறைய பிரான்ச்சஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பட்ஸ் நிறைய இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கேவும். வாங்க நம்ம அந்த ஃபங்கி சைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னுறத பார்க்கலாம். இப்போ 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க, அதை வந்து பக்கெட்டில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அளவாக கரெக்டாக 1 லிட்டர் பாட்டில், 1 லிட்டர் பாட்டில் அளந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு, நீம் ஆயில், நீம் ஆயில் வந்து எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கோங்க, கடைகளில் கிடைக்கும். இந்த நீம் ஆயில் நான் 5 ml எடுத்திருக்கேன். ஸோ இந்த 5 ml வந்து நம்ம அந்த 1 லிட்டர் பாட்டிலில் நம்ம வந்து கலந்துக்கலாம். பாருங்கள், ஊற்றும் போதே வந்து நம்ம அந்த தண்ணியோடு வந்து நம்மளுக்கு ஒட்டவே இல்லை. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் விம் லிக்விடு ஏதாவது ஷாம்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை சோப் கூட எடுத்துக்கலாம். நான் விம் லிக்விட் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு டீஸ்பூன் வந்து விம் லிக்விட் வந்து நம்ம அந்த நீம் ஆயில் கரைசலோட நம்ம இந்த மாதிரி நல்லா டிசால்வ் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த சோப்பு நம்ம கலக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீம் ஆயில் வந்து நம்மளுக்கு வாட்டரோடு வந்து டிசால்வ் ஆகாதுங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த விம் லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சோப்பு வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆயிலும் வாட்டரும் வந்து நல்லா டிசால்வ் ஆகிக்கிறோம். ஒன்ஸ் நல்லா கலந்துட்டு நீங்கள் அந்த பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. இப்போ பாட்டிலில் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணி ஸ்ப்ரே வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான்ட்டுக்கு அடியில் வைக்கக்கூடிய அந்த பிளேட்லேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, க்ளீன் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் பிளான்ட்டும் க்ளீன் பண்ணையில் பிளேட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய பாருங்களேன், இதுலேயுமே மீலி பக்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த பிளேட்டையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம எப்போ பிளான்ட்டை க்ளீன் பண்ணுறோமோ அந்த டைமும், அண்ட் தென் பாட்லேயும் வந்து இருக்குங்க. பாட்லேயும் பாருங்களேன் எப்படி ஒட்டிகிட்டு பாருங்களேன். ஸோ நிறைய மீலி பக்ஸ் வந்து பாட்டில் இருக்குது, அதையும் ஸ்ப்ரே பண்ணி இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரே ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் செடிகளுக்கு. ஸோ நல்லாவே இலைகளுக்கு அடியில் பிரான்ச்சஸ் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க. பிளான்ட்டில் ஸ்ப்ரே பண்ணியாச்சு, இப்போ அடுத்து பிளேட்லேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நீம் ஆயிலோட அந்த ஸ்மெல்லுக்கே வராது. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா ஒர்க்கும் முடித்து நம்ம நீட்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோங்க. பாருங்கள், இப்போ பார்க்கவே நல்லா இருக்குது டேபிள் ரோஸு. எந்த ஒரு மீலி பக்ஸுமே இல்லாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இது வந்து ஈவினிங் நான் எடுத்திருக்கேன். காலையில் நான் இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஈவினிங் பார்க்கவே அந்த ஒரு மீலி பக்ஸ் கூட இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மீலி பக்ஸ் வந்து வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.